குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் ஐ ஆம் மை நைன்த் ப்ரசன்டேஷன் டுடேஸ் டாபிக் இஸ் எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் எ லைட் எமிட்டிங் டயோட் இஸ் எசென்ஷியலி எ பிஎன் ஜங்ஷன் ஆப்டோ செமிகண்டக்டர் திஸ் ஆப்டோ செமிகண்டக்டர் எமிட்ஸ் ஏ மோனோ க்ரோமாட்டிக் லைட் வென் ஆப்ரேட்டட் இன் ஃபார்வர்டு பயஸ் டைரக்ஷன் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்இடியும் வந்து இட்ஸ் எ டைப் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு தான் அதை வந்து ஆப்டோ செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன் ஜங்ஷன் டேயோட நீங்கள் ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷனில் ஆப்ரேட் பண்ணும் போது அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா லைட் எமிட் பண்ணும் அதை தான் மோனோ லைட் அப்படின்றாங்க ஸோ ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷன்னாவே என்ன அர்த்தம்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் டேவில் பி டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டரும் என் டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டரும் ஒன்றா இருக்கிறது தான் ஒரு செமிகண்டக்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ ஒரு ஃபார்வர்ட் பாயஸ் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு பி டைப் வந்து பாசிட்டிவ்லியும் என் டைப்பை வந்து நெகட்டிவ்லியும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் பாயஸ் கண்டிஷன் ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி கன்வெர்ட்ஸ் எலெக்ட்ரிக் எனர்ஜி இன்டு லைட் எனர்ஜி ஸோ எல அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் பாயஸ் கண்டிஷனில் அந்த எல்இடி டையோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா தனக்குள்ளே வர எலெக்ட்ரிக் எனர்ஜியை அது லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் இப்போ ஹவு டஸ் எல்இடி ஒர்க் or led Abd vela seydru light emitting diode or semiconductor light sources it is a combination of p type semiconductor which has hole concentration and n type semiconductor electron concentration when sufficient forward voltage is applied will cause the electrons combine with a positive charge for each recombination of negative and positive charge a quantum of electromagnetic energy is emitted in form of எ yeah, photon of light so இங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா LED அப்படின்றது என்னென்னா செமிகண்டக்டர் லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க so இங்கே என்ன அதே மாதிரி தான் பிஎன் ஜங்ஷன் டயட் மாதிரி தான் இங்கே வந்து என்னென்னா பி டைப் மெட்டீரியலில் ஹோல்ஸும் என் டைப் மெட்டீரியலில் எலெக்ட்ரான்ஸும் இருக்குது அப்படின்றாங்க so இதை வந்து நம்ம ஃபார்வர்ட் பாய்ஸில் கன் கனெக்ட் பண்ண வாட்டி வென் increasing வி ஆர் இன்க்ரீஸிங் த நீங்க அப்ளைடு அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்வர்ட் பாயஸ் கண்டிஷனில் என்ன இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஒரு பி டைப் லேயருக்கும் என் டைப் லேயருக்கு மத்தியில் ஒரு டிப்ளீஷன் ரீஜன் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபார்வர்ட் பாயஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து பிரேக் ஆகி நமக்கு என்ன இருக்குதுன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் நடக்கும் போது என்ன ஆகுன்னா அது ஒன்னோடய ஒன்றும் கம்பைன் ஆகும் அதாவது எலக்ட்ரான்ஸ் இஸ் கம்பைன்ஸ் வித் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் ஸோ இந்த மாதிரி இந்த ரீகாம்பினேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் ஆகும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது இன் டேம்ஸ் ஆஃப் ஃபோட்டான் ஒரு ஃபோட்டானை வந்து எமிட் பண்ணுது விச் இஸ் நத்திங் பட் லைட் இங்கே what type of semiconductor material used அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a combination of gallium arsenic phosphorus இதோட அதாவது உங்களுக்கு என்ன கலர் லைட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செமிகண்டக்டர் material மெட்டீரியலை நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லைட் எமிட்டிங் டயோடோட ஒரு சர்க்கிட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா பி டைப் semiconductor பி டைப் எக்ஸ்டன்சிக்ஸ் செமிகண்டக்டரை வந்து பாசிட்டிவ்லேயும் என் டைப் செமிகண்டக்டரை வந்து நெகட்டிவ்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அப்படின்றது ப்ளஸ்லேயும் எலக்ட்ரான்ஸ்கிறத நெகட்டிவும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டும் வந்து கம்பைன் ஆகுது அப்படி கம்பைன் ஆகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா லைட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத இந்த டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ பாருங்கள் ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் வந்து ஜங்ஷனில் வந்து ஒன்னோடய ஒன்று மீட் பண்ணுது எது என்னன்னா டியூரிங் ஃபார்வர்ட் பைஸ் கண்டிஷன் அப்படி ஒன்னோட ஒன்று மீட் ஆகும் போது ஒரு எல்லோ கலரில் நமக்கு அவுட் மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு ஏரோ மாதிரி அதுதான் என்னென்னா ஃபோட்டான்ஸ் விச் இஸ் நத்திங் பட் லைட்ஸ் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ரெண்டும் ஒன்றோட ஒன்று வந்து மீட் ஆகுது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க விச் இஸ் நத்திங் பட் லைட் ஓகேவா ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வென் பி டைப் மெட்டீரியல் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் அண்ட் என் டைப் மெட்டீரியல் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் மூவமெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் டிப்ளீஷன் ரீஜன் டிக்ரீசஸ் அந்த மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் காம்பினேஷன் நடக்கும் அந்த காம்பினேஷன் இஸ் ப்ரொடியூசஸ் எ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி தட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் அதுதான் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோட்டான் மாதிரி அதுதான் லைட் அப்படின்றது இப்போ இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடோட சிம்பிள் மாதிரியே தான் இதுவும் இருக்குது பாருங்கள் ஆனோடனா அந்த ஏரோ இண்டிகேட் ஆகுது இட் இஸ் நத்திங் பட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை தான் வந்து அந்த ஏரோ இண்டிகேட் பண்ணும் ஸோ ஆனோடு கேத்தோடு இதில் முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆரோ மாதிரி மேலே போட்டிருக்காங்க இல்லையா அதுதான் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ஏரோ இண்டிகேட் பண்ணுறது தான் எல்இடி விச் எமிட்ஸ் லைட் ஓகேவா வென் இட் இஸ் இன் ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷனில் ஒரு இது இது ஏரோ எல்லாம் போட்டிங்கன்னா இது வந்து நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடு தான் இந்த ஏரோ இண்டிகேஷனோட போட்டிங்கன்னா தான் இட் இஸ் கால்ட் அஸ் எல்இடி இப்போ எல்இடி வந்து நம்ம லேப்லெலாம் இப்படி தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சைடு ஒரு நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து என்னென்னா கேத்தோடு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேத்தோடு வேறு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அதோடய லீடோட லென்த்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் ஏனோடு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் இதில் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா சம்டைம் பேஸ்ட் ஆயிரும் இல்லைன்னா வேலை செய்யாது ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக கரெக்டாக கொடுக்கணும் அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா எல்இடி வில் ஒர்க் இன் ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷன் அப்படின்னு ஸோ இங்கே என்ன பண்ணணுன்னா ஆனோட வந்து பாசிட்டிவ் பேட்ரிலையும் கேத்தோட வந்து நெகட்டிவ்லேயும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் லைட்டு லைட்டு க்ளோ ஆகும் இல்லைன்னா இது என்ன ஆகாதுன்னா எல்இடி வந்து ஒர்க் ஆகாது இல்லை சில டைம் என்ன ஆயிருந்தால் பேர்ஸ்ட் ஆயிடும் ஓகே வருவாஸ் பாய்ஸ் கண்டிஷனில் உங்களுக்கு பேர்ஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் ஓகேவா இப்போ லைட் எமிட்டிங் டயோடோட கலர்ஸ் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் நம்மளே டாய்ஸு இதுலேலாம் பார்த்துருப்போம் நிறையா டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு கலரும் வந்து சில இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலோட காம்பினேஷனில் தான் நமக்கு கலர்ஸ் கிடைக்கிது இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கலர் பாருங்கள் இட் இஸ் அ நத்திங் பட் இன்ஃப்ரா ரெட் கலர் அதுதான் பிங்க் கலரில் காமிச்சிருக்காங்க இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கேலியம் அர்சனைட் அப்படின்னு நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ரெட்டு இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் கேலியம் அர்சனைட் பாஸ்பைட் ஓகேவா அடுத்தது ஆம்பர் இட்ஸ் மோரார்லெஸ் ஆரஞ்ச் கலர் இட் இஸ் நத்திங் பட் கேலியம் அர்சனைட் பாஸ்பைட் அதோட காம்பினேஷன் வந்து வேரியாகும் நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் இட் இஸ் ஆல்சோ கேலியம் அர்சனைட் பாஸ்பைட் இட் இஸ் அதோடய காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி அது வந்து எல்லோ கலராக உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேலியம் பாஸ்பைடு அது வந்து கிரீன் கலர் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு சிலிக்கான் கார்பைட் விச் கிவ்ஸ் blue ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு gallium indium nitride. இது வந்து white color கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி செமிகண்டக்டர் மெட்டீரியலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் உங்களுக்கு தேவையான கலர் லைட்டை வந்து உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின் சொல்கிறாங்க இப்போ எல்இடியோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம் இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் LED வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்னு அதே மாதிரி சிம்பிளும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்இடி பொறுத்த வரைக்கும் ஸோ எல்இடி அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் நம்ம ஹெட்லைட்லலாம் இல்லைனா மோட்டார் டிசைன் எங்கெல்லாம் நமக்கு லைட்டு தேவையோ அங்கெல்லாம் தே வில் பி யூஸிங் திஸ் எல்இடி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் லைட் இண்டிகேட்டர்ஸ் மேக்சிமம் எல்இடி டிஸ்பிளே அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ டிராஃபிக் லைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த எல்இடி தான் வச்சுருப்பாங்க ஸோ இண்டிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த எல்இடி வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயிங் போர்ட்ஸு ஓகேவா இப்போ வந்து எந்த இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போர்ட்ஸ்லாம் எல்இடி காம்பினேஷன் வச்சு உங்களுக்கு டிசைன் டிசைனாக கொண்டு வரத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஸோ நிறையா மெடிக்கல் டூல்ஸ்லாம் வந்து இந்த எல்இடி வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் டாய்ஸில் நம்ம சில்ட்ரன்ஸ் விளாட்ற டாய்ஸில் நிறைய எல்இடி அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு டார்ச் லைட்லாம் வந்து எல்இடி காம்பினேஷனில் தான் ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல்ஸ் நிறைய ரிமோட் கண்ட்ரோலில் இந்த எல்இடி தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் இண்டிகேஷன் வெதர் ரிமோட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் அப்படின்னு ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்இடி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோ டயோட் ஃபஸ்ட்டு வி வில் சீ த டெஃபனிஷன் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டிவை டிவைஸ் தட் ஜெனரேட்ஸ் கரண்ட் வென் எக்ஸ்போஸ் டு லைட் இஸ் நோன் அஸ் ஃபோட்டோ டயோட் ஸோ இப்போ நீங்கள் ஏன் இந்த ரெண்டு டாபிக் நான் ஒன்றா எடுத்துருக்கேன்னு புரிஞ்சிருப்பீங்க ஸோ எல்இடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டயோடில் நீங்கள் ஒரு சப்ளை கொடுத்த அந்த டயோடை வந்து ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுதான் எல்இடி அப்படின்னு அதான் லைட் எமிட்டிங் டயோட் அதாவது ஒரு டயோடில் நீங்கள் எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த டயோடு வந்து ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு பேர் இதே ஃபோட்டோ டயோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சப்ளை கொடுத்துட்டு நீங்கள் லைட்டை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா ஒரு ஒரு கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுதான் என்னென்னா ஃபோட்டோ டயோட் அப்படின்னு பேர் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு பிஎன் ஜங்ஷன் ட டிவைஸில் ஒரு ஜெனரேட்ஸ் கரண்ட் வென் எக்ஸ்போஸ் டு லைட் ஓகேவா அதாவது நீங்கள் சப்ளை கொடுத்துட்றீங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த டயோடு மேலே ஒரு லைட்டு படுற மாதிரி பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அதுதான் வந்து என்னென்னா ஃபோட்டோ டயோட் அப்படின்னு இதோடய இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டிடெக்டர் இல்லைனா ஃபோட்டோ சென்சார் அப்படின்வாங்க டயோடோட இன்னொரு பேர் ஃபோட்டோ டிடெக்டர் ஃபோட்டோ சென்சார் என்னென்னா இட் இஸ் ஆப்ரேட்டட் இன் ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன் எல்இடி வந்து ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷனு அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு இது வந்து ஃபோட்டோ ஃபோட்டோடயோடு வந்து ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் ஆப்ரேட் ஆகும் இந்த ப்ரின்ஸிபல் ஆஃப் ஃபோட்டோ டயோட் எப்படி இது ஃபோட்டோ டயோடு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க இட் ஒர்க்ஸ் ஆன் த ப்ரின்ஸிபல் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இது ஒரு முக்கியமாக டிஃபைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்னு பார்க்குறோம் ஆப்ரேட்டிங் இஸ் சச் தட் வென் த ஜங்ஷன் ஆஃப் த டூ டெர்மினல் செமிகண்டக்டர் டிவைஸ் இஸ் இலிமினேட்டட் தென் எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எப்போ நீங்கள் ஒரு லைட்டை இன்புட்டாக கொடுத்தா உங்களுக்கு கரண்ட் அவுட்புட்டாக கிடைக்குதோ அதுதான் வந்து என்னன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு பேர் அதாவது லைட்டை நம்ம கொடுத்தோம்னா லைட் எனர்ஜி மஸ்ட் பி கன்வெர்டட் இன்ட்டு electric energy, அதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் என்னென்னா solar cell, சோலார் செல்லில் பார்த்திங்கன்னா நீங்கள் சன்லைட்டில் வச்சிங்கன்னா அந்த solar cell என்ன பண்ணால் பை கெமிக்கல் ரியாக்ஷனில் அது என்ன பண்ணும்னா, அது வந்து தனக்கு மேலே கிடைக்கிற ஹீட் எனர்ஜியும் லைட் எனர்ஜியும் அது என்னவா மாற்றிக்கனா electrical எனர்ஜியாக மாத்தும் அதே மாதிரி தான் இந்த diode வந்து

மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால் வரக்கூடிய கரண்ட்டு தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அதுதான் வந்து மெஜாரிட்டி கரண்ட்னு வாங்க இது வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸில் வரதுனால இது வந்து என்னென்னா மைனாரிட்டி கரண்ட் அப்படின்வாங்க ஸோ இதோட சிம்பிள் பார்க்குறோம் இப்போ ஃபோட்டோ டயடுக்கும் எல்இடிக்கும் சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஏரோ வந்து அது அவுட் சைடில் போகும் ஓகேவா அதாவது டயோட்லேருந்து வெளியில் போகிற மாதிரி ஏரோ போட்டிங்கன்னா அது எல்இடின்னு அர்த்தம் இந்த ஃபோட்டோ டயோட்டில் பார்த்தீங்கன்னா ஏரோ வந்து டயோடை நோக்கி வர மாதிரி இருக்கும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சிம்பிள் பயங்கரமாக கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ டயோடை நோக்கி வந்தால் அது டயோட் டயோட்லேருந்து வெளியில் போகிற மாதிரி நீங்கள் ஏரோ போட்டிங்கன்னா இட் இஸ் கால் எஸ் எல்இடி ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஃபோட்டோடயோட் ஆஸ் டூ டெர்மினல்ஸ் ஆனோட அண்ட் கேத்தோட் வித் த ஆரோஸ் அதுதான் இங்கே ஆரோஸ் இண்டிகேஷனோடு சொல்லியிருக்காங்க ஏரோ இண்டிகேட் தட் லைட் ரேஸ் ஃபாலிங் ஆன் ஃபோட்டோ டயோட் அதாவது லைட் ரே வந்து டயோட் மேலே ஃபாலோ ஆகுது அப்படின்றது தான் அதை நோக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேத்தோடு ஆனோடு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லீடு பாருங்கள் கேத்தோட லீடு வந்து ஸ்மாலாகவும் ஆனோட லீடு வந்து நீளமாகவும் இருக்கும் ஸோ அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நம்ம ரிவர்ஸில் கனெக்ஷன் பண்ணோம் ஆனோடல வந்து பாஸ் ஆனோட வந்து நெகட்டிவும் கேத்தோடில் வந்து பாசிட்டிவும் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஃபோட்டோடயோட வந்து வேலை செய்யும் இப்போ இந்த ஃபோட்டோடயோடோட ஆப்ரேஷன்ஸ் அதாவது இந்த ஃபோட்டோடயோடு எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை வந்து மூணு மோட்ஸில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு மோடு பார்த்தீங்கன்னா ஜீரோ பயஸ் அப்படின்னு ஜீரோ பயஸ்னால் என்னென்னா ஃபோட்டோடையோட வந்து எந்த ஒரு சப்ளையும் நீங்கள் கொடுக்காம நீங்கள் வச்சுருக்கிற ஜீரோ பயஸ் கண்டிஷன் அப்படின்றது தான் என்னென்னா ஃபோட்டோ ஓல்டாயிக் மோட் அப்படின்றது ஓகேவா இது ஸோ அதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ளை கொடுக்கலனா அது என்ன பண்ணுன்னா தனக்கிட்ட இருக்கிற லைட் எனர்ஜியை வச்சு அது என்ன பண்ணுன்னா தனக்குள்ளே என்ன பண்ணுன்னா ஹோல்ஸ் அண்ட் கேரியர்ஸை மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் இங்கே இருப்பாங்க இன் விச் ஓல்டேஜ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை லைட் அண்ட் ஃபோட்டோ டயோட் லைட்டு படுறனால அது என்ன பண்ணுன்னா ஒரு ஓல்டேஜை ஜெனரேட் பண்ணிகிட்ருக்கும் அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளை இல்லாமல் லைட் எனர்ஜி மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ டயோடு வேலை செஞ்சதுன்னா அதுதான் என்னென்னா ஃபோட்டோ ஓல்டாயிக் மோட் அப்படின்னு இப்போ ஃபோட்டோ கண்டக்டிவ் மோட் அப்படின்னா என்ன பார்க்குறோன்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஃபோ ஃபோட்டோடயோட வந்து ரிவர்ஸ் பயஸ் அதாவது டைப் மெட்டீரியலை வந்து பாசிட்டிவ்லையும் சாரி பி டைப் மெட்டீரியலை வந்து நெகட்டிவ்லேயும் என் டைப் மெட்டீரியலை வந்து பாசிட்டிவ்லேயும் கொடுத்துட்டு லைட் எனர்ஜியும் கொடுத்துடுறீங்க கொடுத்துட்டு அது மூலிமா ஒரு ஃபோட்டோ டயோட வேலை செஞ்சிங்கன்னா அதுதான் ஃபோட்டோ கண்டக்டிவ் மோடு அப்படின்னு இப்போ என்ன ஆகுனீங்கன்னா லைட்டுனாலையும் அதே நேரத்தில் நீங்கள் கொடுத்த சப்ரைனாலையும் நமக்கு என்ன இருக்குன்னா மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும் அதனால் வி வில் ஹாவ் தம் வி வில் ஹாவ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த ஃபோட்டோ டயோட் யூஸ்டேஸ் இன் திஸ் மோட் இஸ் மோஸ்ட்

இந்த அப்ளைடு வோல்டேஜை வந்து ரிவர்ஸ் ஓல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளான்ச் டயோடு மோடு இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்ளை நம்ம ஆல்ரெடி சொன்னோம் டயோடுன்றது வந்து ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் ஒரு குறிப்பிட்ட சப்ளை வரைக்கும் தான் அது வேலை செய்யும் இன்கேஸ் நீங்கள் அதிகமாக சப்ளை கொடுத்துட்டு போனீங்கன்னா அது என்ன ஆகும்னா பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு போயிடும் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டயோடு வந்து பேர்ஸ்ட் ஆகிரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அதுதான் ஸோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோடயோடையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறனால நம்ம வந்து மினிமம் சப்ளை ஓல்டேஜ் தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அது என்ன போயிடும்னா அவலான்ச் மோடுக்கு போயிடும் அதை தான் சொல்கிறாங்க இந்த டயோட் யூஸ்ட் இன் த மோட் வித் ஹை ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன் அதிகமான சப்ளை வோல்டேஜ் கொடுத்திங்கன்னா விச் பர்மிட்ஸ் இன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அன் அவலான்ச் பிரேக் டவுன் டு ஈச் ஃபோட்டோ ப்ரொடியூஸ் இன் எலக்ட்ரான் ஹோல் பேர் விச் ஸ்லோலி இன்க்ரீஸ் தஸ் தி டெவைஸ் ரெஸ்பான்ஸ் ஸோ இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெவி ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுக்கு வந்துடும் ஸோ இட் மே கெட் டேமேஜ் த டிவைஸ் ஆல்சோ ஸோ அதுதான் வந்து என்னென்னா அவலான்ச் டயோட் மோட் அப்படின்றது ஸோ இதை வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கண்டக்டிவ் மோட் தான் அதாவது ஒரு ரிக்கொயர்ட் சப்ளை கொடுத்துட்டு லைட் எனர்ஜி வச்சு ஒரு ஃபோட்டோ டயோடை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபோட்டோ கண்டக்டிவ் மோட் அப்படின்றது இப்போ இந்த ஃபோட்டோ டயோடோட ஆப்ரேஷனோட டயக்ராம் இங்கே பார்க்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா என் டைப் மெட்டீரியல் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் பி டைப் மெட்டீரியல் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் அதனால் இங்கே பார்த்திங்கன்னா டிப்ளீஷன் ரீஜன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரியர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கோம் ஸோ லைட் எனர்ஜி இன்சிடென்ட் ஓகேவா அது மேலே படுதுன்றது தான் அந்த மேலே இருக்கிற இன்சிடென்ட் ஆஃப் ஓட்டான்ஸ் அப்படின்னா என்ன லைட் எனர்ஜி மேலே படுது அப்படின்றது தான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இப்போ அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு பி டைப் மெட்டீரியல் என் டைப் மெட்டீரியல் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு லைட் வந்து ஃபாலோ ஆகிறனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகுது பாருங்கள் தெரியும் ஸோ ஹோல்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் என் டைப் எலக்ட்ரான் மூவ் டுவர்ட்ஸ் பி டைப்பு ஆனால் இங்கே வந்து நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்கனால ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் கூட மூ சைடை மூவ் ஆகும் எலெக்ட்ரான்ஸ் வந்து என் டைப் சைடாக மூவ் ஆகும் ஓகேவா ஸோ அதனால தான் இங்கே என்னென்னுவாங்கன்னா சார்ஜ் கண்டி கரண்ட் கண்டெக்ஷன் இஸ் டியூ டு மைனாரிட்டி கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இங்கே அனிமேஷனில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோ டயோடு வந்து எப்படி இதோட கேரஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அதோட தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ லைட்டே இல்லை எந்த ஒரு லைட்டும் இல்லை அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணா பயாஸ் வோல்டேஜ் இஸ் அப்ளைட் டு எ ஃபோட்டோ டயோட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அதாவது நீங்கள் சப்ளை கொடுத்துட்றீங்க லைட்டே இல்லை அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்மால் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த ஃபோட்டோ ஃபோட்டோடயோட் நோன் அஸ் டார்க் கரண்ட் ஸோ இங்கே இதுதான் இது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் டிஃபைன் டார்க் கரண்ட் அப்படின்னு கேட்பாங்க ஸோ டார்க் கரண்ட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ கரண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் ஃபோட்டோ டயோட் டியூரிங் ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன் வென் வென் தேர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் ஒரு லைட்டே இல்லாமல் ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் ஃபோட்டோடையோடு வந்து ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து என்னென்னா டார்க் கரண்ட் அப்படின்னு அது வந்து ரொம்ப கம்மியான வேல்யூவாக இருக்கும் அந்த டார்க் கரண்ட் பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நானோ எம்பியர்ஸ் மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு பேர் டார்க் கரண்ட்டோட இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் லீக்கேஜ் கரண்ட் அப்படின்றாங்க ஸோ ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன்னால வரக்கூடிய கரண்ட்டு அதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டும் இல்லை ஆனாலும் ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறனால அது என்னன்றாங்கன்னா லீக்கேஜ் கரண்ட் அப்படின்றாங்க ஸோ அதனால தான் ரிவர்ஸ் பயஸ் லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க த டார்க் கரண்ட் தட் வேரிஸ் டைரெக்ட்லி வித் டெம்பரேச்சர் ஸோ இதோ டார்க் கரண்ட் வந்து எப்படி இதோட இன்க்ரீஸ் இருக்குன்னா இன்கேஸ் அந்த டயோட சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ட இந்த டார்க் கரண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டென் டிகிரி செல்சியஸ் ஒவ்வொரு டென் டிகிரி இப்போ டென் டிகிரி செல்சியஸில்னா ஒரு 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 ஒன் நானோ எம்பியர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இன்னும் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டிகிரி அப்படின்னு இன்க்ரீஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் அதோட அவுட் புட் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் ஸோ இதுதான் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்றது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் இங்கே என்ன பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ டயட் கேரஸ்டிக்ஸில் டார்க் கரண்ட் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இட் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் பாயஸ் லீக்கேஜ் கரண்ட் அப்படின்றது ஸோ லைட்டே இல்லை ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோ டயோடை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ண வாட்டி சப்ளையில் கனெக்ட் பண்ண வாட்டி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் நடக்குது இருந் லைட்டு இல்லாதனால நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்லோ மூமெண்ட்டு தான் நடக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு சார்ஜ் கேரியர்ஸோட ரீகாம்பினேஷன் தான் இருக்குது அதனால உற்பத்தியாகிற கரண்ட்டு தான் என்னென்னா டார்க் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டார்க் கரண்ட் வந்து ப்யூர்லி டிபெண்டிங் ஆன் டெம்பரேச்சர் இப்போ டெம்பரேச்சர் நீங்கள் இன்கேஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோடய இதுவும் வந்து கரண்ட்டோட உற்பத்தியும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா வென் வி ஆர் மேக்கிங் ஃபோட்டோ ட டயோடுக்கு மேலே வி ஆர் மேக்கிங் சம் லைட் டு ஃபால் அது மேலே ஒன்றா பண்ணுறோன்னா நம்ம லைட்டை வந்து படுற மாதிரி வைக்கிறோம் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்த லைட் ஃபால்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஜங்ஷன் ஆஃப் ஃபோட்டோ டயோட் அதாவது லைட்டு வந்து ஜங்ஷன் டிப்ளீஷன் ரீஜனுக்கு மேலே ஃபால் ஆகுது தென் டெம்பரேச்சர் ஆஃப் த ஜங்ஷன் ஆர் டிப்ளீஷன் ரீஜன் கெட் இன்க்ரீஸ்டு ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அதனால டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் டிப்ளீஷன் ரீஜனில் இருக்க ஏற்கனவே கம்பைன் ஆயிருக்க ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆப் ஆகுது ஒன்னோடய ஒன்று பிரியுது அதனால் ஆகுதுன்னா உங்களுக்கு நிறையா சார்ஜ் கேரியர்ஸ் உற்பத்தி ஆகுது ஸோ அந்த எல அதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் என் சைட் கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் த பேட்ரி ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியலுக்கும் ஹோல்ஸ் எல்லாம் வந்து என்ன நடக்குன்னிங்கன்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியலுக்கும் மூவ் ஆகுது அப்படின்னு திஸ் மூவமெண்ட் தென் ஜெனரேட் ஹை ரிவர்ஸ் கரண்ட் through த டிவைஸ் ஸோ மூமெண்ட் ஆகிறனால நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கரண்ட் அதாவது It is due to reverse ரிவர்ஸ் கரண்ட்டுனால நமக்கு வந்து என்ன நட இந்த movement மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ்னால நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கரண்ட்டோட ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றாங்க வென் வென் இட் இஸ் with வித் லைட் ஸோ லைட்டோட ஃபோட்டோடையோடைய ஒரு லைட்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ டைவில் காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கரண்ட் ஜெனரேஷன் இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் என்னன்னா லைட் இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற லைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் லைட் இன்டென்சிட்டி ரைசஸ் தென் மோர் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஜெனரேட்டட் அண்ட் ஃப்ளோ த்ரூ த டிவைஸ் ஸோ லைட்டை இன்க்ரீஸ் பண்ணும் என்ன நடக்குதுன்னா அதிகமான சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூமெண்ட் இருக்குது அந்த மூவ்மெண்ட்னால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த டிவைஸ் ஓகேவா ஸோ அதனால் லார்ஜ் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மூவ் ஆகுது அந்த டிவைஸில் மூமெண்ட் இருக்குது அதனால் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ அதனால் ஃபைனலாக இந்த மூணு கண்டிஷனில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா லைட் இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபோட்டோ டயர்ட் இஸ் ப்ரொ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் கரண்ட் ஓகேவா அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டில் நமக்கு என்ன இருக்குதுன்னா கொஞ்சம் தான் கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது அதே நீங்கள் வந்து ஒரு லைட்டு கொஞ்சம் படும் போது என்ன ஆகுதுன்னா கரண்ட்டு வந்து உற்பத்தி ஆகுது ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இட்ஸ் ஸ்டார்டட் டு ப்ரொடியூஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வென் தெர் இஸ் இன்க்ரீஸ் இன் லைட் எனர்ஜி லைட் எனர்ஜி என்ன நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டும் எலக்ட்ரிக் கரண்ட்டும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஸோ அதுதான் இங்கே நெக்ஸ்ட் டயாகிராமில் காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கரண்ட் அதனால மைக்ரோ ஆம்பியர்ஸில் கொடுத்துருக்காங்க லைட் இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா லியூமன்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணால் லைட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நமக்கு ரிவர்ஸ் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இந்த கிராஃபில் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ திஸ் கிராஃப் ட்ரான் பிட்வீன் லைட் எனர்ஜி அண்ட் கரண்ட் ஓகேவா ஸோ லைட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு என்ன கிடைக்கணுனிங்கன்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ இங்கேயும் பாருங்கள் கேத்தோடு இது வந்து ரிவர்ஸ் கரண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா கேத்தோடு இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் அண்ட் ஆனோட் இஸ் connected to நெகட்டிவ் அதனால் தான் இது வந்து நமக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க Next வந்து பார்த்திங்கன்னா விஐ characteristics. இந்த விஐ கேரக்டிக்ஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா dark current பற்றி பார்க்குறோம் டார்க் கரண்ட் அப்படின்றது என்னென்னா இதுதான் வந்து என்னான, ஒரு மினிமம் கரண்ட் produced வென் there இஸ் நோ லைட் லைட்டே இல்லாமல் நீங்கள் சப்ளை வோல்டேஜ் கொடுத்த உடனே ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அதுதான் வந்து என்னென்னா டார்க் கரண்ட் அப்படின்றது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வென் வி ஆர் இன்க்ரீஸிங் த ஓல்டேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுனா ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் நமக்கு வந்து வி வில் பி ஹேவிங் த ஓல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுனா கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் லைட் லைட் இன்டென்சிட்டினால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லைட்டு எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ இங்கே பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து அதிகமாக இருக்குது ரிவர்ஸ் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இட்ஸ் கமிங் அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேவா ஃபோர் ஹண்ட்ரட் மைக்ரோ ஆம்பியர்ஸ் வருது அதே நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் லியூமன்ஸ் தான் கொடுக்குறீங்கன்னா அதோட கரண்ட் வேல்யூ பார்த்திங்கனா த்ரீ ஹண்ட்ரட் ஆம்பியர்ஸ் தான் வருது அதே ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் லூமன்ஸ் அதாவது இன்டென்சிட்டி வந்து ஸோ இதுலருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போக நீங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுற அந்த ரிவர்ஸ் கரண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் நம்ம பார்க்குறோம் இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் டயோட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இட் ஷோஸ் அ குட் குவிக் ரெஸ்பான்ஸ் பென் எக்ஸ்போஸ் டு லைட் ஓகேவா ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டு கொஞ்சம் எவ்வளோ வேரியேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ஒரு குவிக் ரெஸ்பான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இது பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீடு ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும் அப்படின்றாங்க இட் ப்ரொடக்ட் ப்ரொவைட்ஸ் லீனியர் ரெஸ்பான்ஸ் லீனியர் ரெஸ்பான்ஸ்னா என்னென்னா எப்போல்லாம் லைட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டும் வரனால அதனால லீனியர் இதுவும் இன்க்ரீஸ் ஆனால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது அதனால் லீ லீனியர் டிவை லீனியர் டிவைஸ் இல்லைன்னா லீனியர் ரெஸ்பான்ஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா இதோட வெலை ரொம்ப கம்மி ஸோ லோ காஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெம்பரேச்சர் டிபெண்ட் டிவைஸ் ஓகேவா ஸோ இது என்ன ஆகுனா ஈ ஈவன்தோ நீங்கள் லைட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணாலும் என் டெம்பரேச்சர் இன் கேஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆல்சோ இவங்களுக்கு ல அதோடய எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால இதோட டெம்பரேச்சரும் வந்து இதோட சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து இது அந்தளவுக்கு ப்ராப்பராக யூ இதுதான் அதோடய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் புவர் டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி அதோட கேரக்டர் மாற்றிக்கிறனால அதோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு கம்மியான லைட் வெளிச்சம் தான் இருக்குன்னா இந்த ஃபோட்டோடயோடு வந்து வேலையாக செய்யாது அப்போ தான் இது டார்க் கரண்ட்டுன்னு அப்படின்னு ஆகியோம் ஸோ இலிமினேஷன் வந்து இன்கேஸ் லை கம்மியான லைட் எனர்ஜி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும் இந்த ஃபோட்டோ டயோடு வேலை செய்யணும்னா ஸோ அதனால தான் இதோட அட்வான்ஸ் வெர்ஷனாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபோட்டோ ட்ரான்சிஸ்டர் அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க அது உங்களுக்கு கிடையாது ஓகேவா அந்த ஃபோட்டோ ட்ரான்சிஸ்டர் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து இந்த ஃபோட்டோ டயோடோட அட்வான்ஸ்டு இது நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம் த ஃபோட்டோடயோட் மெயின்லி ஃபைண்ட் அஸ் யூஸ் இன் கவுண்டர்ஸ் அண்ட் சுவிச்சிங் சர்க்கியூட்ஸ் இப்போ கவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோடயோடை வந்து ஒரு இடத்துல வச்சுடுவாங்க ஸோ பாஸ் ஆகிறவங்கள வந்து இப்போ கவுண்டிங் எடுக்கிறதுக்கு இந்த டிவைஸ் வந்து யூஸ் ஆகும் ஓகேவா இல்லைனா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கும் வந்து இந்த ஃபோட்டோடயோட வந்து யூஸ் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோடயாட் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஓகேவா இல்லை ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமில் இந்த ஃபோட்டோடயோடு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து சர்க்கியூட்ஸ்லேயும் என் இது வந்து யூஸ் ஆகும் அதாவது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வர வேண்டிய இடத்துல இட் வில் பி வீ கேன் யூஸ் திஸ் ஃபோட்டோடயோட் அப்படின்னு சொல்லலாம் இதோட மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் பர்க்லர் பர்க்லர் அலாரம் அதாவது தெஃப்ட் அலாரம் அப்படின்றது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம புரிய புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோடயோட வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு அலாரமோட கனெக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கு ஒரு சப்ளை கொடுத்துருவாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை வந்து பார்த்திங்கன்னா டார்க் கரண்ட் மட்டும்தான் அதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் ஏன்னா லைட் எனர்ஜி எதுவுமே இருக்காது இன்கேஸ் ஒரு வீட்டுக்கு எவனால் திருட வரான் பர்க்லருன்னா என்ன அர்த்தம்னா திருட தெஃப்ட் அலாரம்னு பேர் ஸோ இன்கேஸ் யாராவது திருட வராங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ டயோட்டில் வந்து லைட்டு ஃபால் ஆகும் இந்த லைட்டு ஃபாலோ ஆகிறனால நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளோ கே மெஜாரிட்டி கேரியர்ஸோட ஃப்ளோ நடக்கும் ஃபோட்டோ டயோட்குள்ளே அப்போ இந்த ஃப்ளோ கர ஃப்ளோ என்னாவாக மாதிரினா இந்த காம்பி ரீகாம்பினேஷன் ஆஃப் மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும் ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு அலாரமோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அலாரம் வந்து ரிங்காக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து என்னென்ன நம்ம பண்ணிக்கலாம்னா யாரோ அந்த ரூம்லேயே எங்கேயோ லைட் போட்டிருக்காங்க அதனால தான் இந்த அலாரம் அடிக்குதுன்னு முடிவு பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஒரு த அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு போய் கண்டுபிடிப்பாங்க ஈவன் வீ கேன் சே இட் ஆஸ் ஃபயர் அலாரம் ஆல்சோ வீ கேன் சே இப்போ ஃபயர் அலாரம்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பர இது லைட் எனர்ஜி இன்க்ரீ ஏதோ ஒரு லைட்டு ஃபயர் வரும் போது என்ன நடக்கும்னா ஃபோட்டோ டயட் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கும் உடனே அது என்ன பண்ணோம்னா ஓ இந்த இடத்துல அதிகமான ஹீ ஹீட்டோ இல்லை லைட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுன்னா அலாரம் ஆக்டிவேட் பண்ணும் இப்போ கவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கா ஃபோட்டோ டயோட வந்து ஒரு சென்சாரோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ லைட்டு வந்து படுற மாதிரி வச்சுருப்பாங்க எப்போல்லாம் டிஸ்டர்பன்ஸ் நடக்குதோ அப்போ இப்போ நீங்கள் குறுக்கால் நடந்து போகிறீங்கன்னா ஃபோட்டோடயோடுக்கு வந்து தேவையான லைட் கிடைக்காது ஸோ அதனால் என்ன ஆகுனா ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இருக்கும்போது அது என்ன ஆகுனா சுவிட்ச் ஆன் ஆகி ஆஃப் ஆகும் திரும்பி ஆன் ஆகி ஆஃப் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆன் ஆகி ஆனாய் ஆஃப் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுனா கவுண்ட்டு மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து என்னென்னா கவுண்டர்ஸ் அப்படின்னு ஸோ இந்த அலாரமும் இந்த கவுண்டர்ஸும் தான் இந்த ஃபோட்டோடயோடோட மெயின் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஸோ இன்னைக்கு பார்த்துருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா டயோடு ரிலேட்டடாக பார்த்துருக்கோம் நத்திங் பட் எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு அண்ட் ஃபோட்டோ டயோட் ஸோ லை எல்இடி அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு திரும்பி ரீகால் பண்ணிடுறேன் லைட் எமிட்டிங் டயோடு இட் இஸ் ஒர்க்கு இதோட லைட் எமிட்டிங் டயோடுனாவே உங்களுக்கு ஞாபகம் வரது என்னென்னா இட் இஸ் ஒர்க்குடு இன் ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷன் ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷன்னா என்ன ஆத்தோன்னா பி டைப் மெட்டீரியலை பாசிட்டிவ்லேயும் டைப் மெட்டீரியலை நெகட்டிவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அதனால் வரக்கூடிய அவுட்புட் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டாக இருக்கும் ஓகேவா ஒரு காம்பினேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அது வந்து உங்களுக்கு லைட்டாக ஜெனரேட் ஆகும் தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து எல்இடி அப்படின்றது ஸோ இந்த க கலர் வந்து நமக்கு என்ன மாதிரியான கலருன்றது நம்ம காம்பினேஷன் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல் யூஸ்க்கு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்இடி கலர்ஸை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ டயவேட் பார்த்தோம் ஃபோட்டோ டயவேட் பார்த்திங்கன்னா அதோட ரிவர்ஸ் ஓகேவா என்ன ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் இங்கே வந்து நீங்கள் வந்து சப்ளை கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோ டையோடு வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது வென் வி ஆர் புட்டிங் சம் லைட் இதில் வந்து என்ன ஆகுனா லைட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது என்ன மாற்றோன்னா கரண்ட்டாக மாற்றும் ஓகேவா அங்கே வந்து அவுட்புட் கரண்ட்டு இங்கே வந்து இங்கே வந்து இன்புட் வந்து லைட்டு அவுட்புட் வந்து கரண்ட்டு ஓகேவா ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோட்டோடயோட் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த ஃபோட்டோடயோடோட ஆப்ரேஷன் பார்த்தோம் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டில் டார்க் கரண்ட்டுன்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆச்சு ஸோ லைட்டு ஆகும் ஆகும்போது நம்ம கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு அதே நேரத்தில் நமக்கு க லைட்டு சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு அதோடய எலக்ட்ரிக் கரண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகி போச்சு அப்படின்றதையும் பார்த்தோம் அதோட விஏ கரஸ்டிக்ஸை பார்த்தோம் இப்போ எடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்கள் தேங்க்ஸ்